காண்போரை அசரடிக்கும் கண் கவர் நகை அலங்காரங்களுடன் தோற்றமளிக்கும் இவர்தான் வரிச்சியூர் செல்வம். மதுரை சிவகங்கை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வரிச்சியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது இயற்பெயரான செல்வத்துடன் ஊர் பெயரும் சேர்ந்து கொண்டது. பிரபல ரவுடி என முன்னொரு காலத்தில் போலீசாரால் அழைக்கப்பட்டாலும் தற்போது குற்ற செயல்களை தவிர்த்து ஒதுங்கி வாழ்கிறார் வரிச்சியூர் செல்வம். எப்போதும் பிறரை விட வித்தியாசமாக தெரிய வேண்டும் என்பதற்காக உடல் முழுவதும் நகைகள் அணிவதில் அலாதி பிரியம் கொண்டவர். இதன் காரணமாகவே காண்போர் மத்தியில் நடமாடும் நகை மாளிகையாகவே தோற்றமளிக்கிறார் வரிச்சியூர் செல்வம். தற்போது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் தான் நகை அணிவதன் பின்னணியை அவருக்கே உரிய பாணியில் விவரிக்கத் தொடங்கினார். அப்போது தனது 17 வயதிலிருந்தே நகைகள் அணிந்து வருவதாகவும் ஒரு காலத்தில் 300 முதல் 400 பவுன் வரை நகைகள் அணிந்து வந்ததாகவும் கூறி அசர வைத்தார் வரிச்சியூர் செல்வம். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 17 வயசுலேருந்து நகை போடுறேன், இப்போவே நகை போடுறேன். நான் ஒரு 300 பவுனுக்கு ஒரு 400 பவுன் போடுறேன் நகை. தொடர்ந்து பேசிய வரிச்சியூர் செல்வம் தற்போது வயது முதிர்ச்சி காரணமாக கை கால் இடுப்பு வலி ஏற்பட்டு இடுப்பில் இருந்த அரைஞான் கயிறு போன்ற பல நகைகளை தற்போது அணிவதில்லை எனவும் தெரிவித்தார். இதனால் தற்போது வெறும் 240 பவுன் நகை மட்டுமே அணிவதாகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார் வரிச்சியூர் செல்வம். இங்கே போட்டிருக்க காப்பு அரணாக்கயிறுலாம் போடுறேன், இதெல்லாம் கொஞ்சம் கழட்டி போட்டேன். இப்போ என்னால் அந்த ரொம்ப நகை போட முடியல, கழுத்து வலிச்சு போச்சு, அதில் பாதியை கழட்டி போட்டேன். இது மட்டும் 122 பவுன், அது வந்து ஒரு 13 பவுனு, இது 30 பவுனு, மோரம் சேர்த்து எல்லாம் ஒரு 32 பவுனு. இப்படி இன்றைய மதிப்பில் 1,02,33,600 ரூபாய் மதிப்பிலான 240 சவரன் நகைகளை அணிந்திருக்கிறார் வரிச்சியூர் செல்வம். இவ்வளவு நகைகளை அணிந்திருந்தாலும் இரவில் மட்டும் பெரிய செயினை கழட்டி வைத்துவிட்டு உறங்குவதாகவும் தனது நகைகளை வெளியில் செல்லும் போது தானே எடுத்து பத்திரமாக போட்டுக்கொள்வேன் என்று கூறும் வரிச்சியூர் செல்வம் வாரம் ஒருமுறை நகையின் மீது அழுக்குப்படியாமல் இருக்க ஷாம்பு போட்டு ஊற வைத்து சுத்தம் செய்வேன் என்றும் கூறுகிறார். நைட் இதை மட்டும் கழட்டிடுவேன், மோரத்தை கழட்டிடுவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு ஆட்டை வந்து சாம்பிளை போட்டு ஊற வச்சு கழுவிடுவேன். அழுக்கு சேரக்கூடாது, அழுக்கு செஞ்சால் இதாகும். இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நகைகளை இரவினில் வீட்டில் பாதுகாக்க 8 நாய்களை வளர்த்து வருவதாகவும் அந்த நாய்கள் மிகவும் கொடூரமானவை என்றும் அவற்றை யாரும் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது என்றும் கூறி மிரள வைக்கிறார் வரிச்சியூர் செல்வம். கதவை பூட்டி சாவி எடுத்து தலைமாட்டில் வச்சுருவேன். என்கிட்ட ஒரு 8 நாய் இருக்குது. 8 நாய் ரொம்ப கொடூரமான நாய்ங்க, சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது நாய் கூட. அப்படி நாய் வச்சுருக்கேன், அதை என்னை பாதுகாத்துக்கிறேன். ரவுடி எனும் அடையாளம் மறையும் அளவிற்கு உடல் முழுவதும் நகைகளால் அலங்கரித்து நகை பிரியராய் வலம் வரும் வரிச்சியூர் செல்வம் உண்மையில் ஒரு வித்தியாசமான மனிதர்தான்.